இந்த வீடியோவில் இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் தொடர்பான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லாத பகுதியை கூறும் நூல் புறநானூறு உருமிடத்துதவா துதவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையினை பற்றி கூறும் நூல் புறநானூறு தினையளவு போதா சிறுபொல்நீர் என்ற பாடல் வரியை இயற்றியவர் கபிலர் உலகம் உருண்டையானது என்கின்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் எது சுழன்றும் ஏர் பின்னது உலகம் பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல் உலகம் உருண்டையானது என்பதனை தம் தொலை நோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார் கலிலியோ சரிந்த குடலை புத்த துறவியர் செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை தீம்பிளி எந்திரம் பந்தல் வருத்த இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து பெரு வெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் உலகம் உருண்டை என்கின்ற கருத்து எந்த அறிவியல் இயலில் பாடப்படுகிறது விண்ணியல் அறிவு எந்த கோளில் கந்தகம் இருப்பதாக இன்றைய அறிவியல் ஆய்வு குறிப்பிடுகிறது சனிக்கோள் காக்கும் கருவி என கூறும் நூல் திருக்குறள் அந்த கேணியும் எந்திர கிணறும் என கூறும் நூல் பெருங்கதை தீம்பிளி எந்திரம் பந்தல் வருத்த என குறிப்பிடும் நூல் பதிற்றுப்பத்து அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என கூறும் நோ கூறுபவர் ஒளவையார் அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு மீன்களுக்கு பண்டைய தமிழர் எவ்வாறு பெயரிட்டனர் நாள் மீன்கள் உலகம் என்னும் தமிழ் சொல் எந்த சொல்லின் அடியாக பிறந்தது உளவு அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி என கூறியவர் யார் ஒளவையார் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் திருவாசகம் தீம்பிள்ளி எந்திரம் பந்தல் வருத்த என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்றுப்பத்து செம்புள பெயல் நீர்போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை உருமிடத்துதவா உவர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு புல்லாகி பூடாகி இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியினை குறிப்பிடும் நூல் திருவாசகம் நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றும் தடிந்தெழிலித்தான் நல்கா தாகிவிடீன் என்னும் குரல் கூறும் கருத்தின் அடிப்படையில் எதனை குறிக்கிறது நீரியல் அறிவு உடம்பிடைத் தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடலுறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் வாக்கு அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கிறது என்ற கருத்தினை கூறியவர் கம்பர் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தினை அறிவுறுத்தும் நூல் எது திருவாசகம் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் அவ்வளோதான்